எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ சிங்கப்பூரில் லிட்டில் இந்தியாவில் இருக்கோம். இங்கே தீபாவளி மூட் ஆரம்பிச்சிருச்சு. தீபாவளி டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா வருஷமும் இங்கே தீபாவளி டெக்கரேஷன் தான் எங்கள் லிட்டில் இந்தியாவில் மெயின் ஹைலைட். இந்த எண்ட்லேருந்து அந்த எண்ட் வரைக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்க தீபாவளி டெக்கரேஷன் தெரிக்க விடுவாங்க. இது சும்மா ஒரு டீசர் தான். தீபாவளி டைமில் உங்களுக்கு டே விஷனும் வரும், நைட் விஷனும் வரும். வீடியோஸை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஓகே, இங்கே சிங்கப்பூர் தீபாவளியில் என்ன ஒரு பெரிய ட்ராபேக்னால் இங்கே ஃபயர் கிராக்கர்ஸ் பட்டாசு அலௌடு இல்லை. இந்தியன்ஸ் மட்டும் இல்லை, இந்த தீபாவளி டெக்கரேஷனை பார்க்குறதுக்கே நிறையா பேர் லிட்டில் இந்தியாவில் தீபாவளி டைமுக்கு வருவாங்க. சிங்கப்பூரில் எப்படி தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறாங்க, அதுவும் இந்த பேண்டமிக் டைமில் எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறாங்க, இந்த தீபாவளி டெக்கரேஷன் எல்லாம் ஒரு தனி வீடியோ உங்களுக்காண்டி தீபாவளி டைமில் வரும். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, லிட்டில் இந்தியாவில் தேக்கா சென்டருக்கு வந்திருக்கோம். தேக்கா சென்டர் இந்தியன் ஃபுட், எல்லா கேட்டகரி எல்லா விதமான இந்தியன் ஃபுட்டும் இங்கே இருக்கும். இந்தியன் சாப்பாடு மட்டும் இல்லை, சைனீஸ் மலே வெஸ்டர்னு நிறையா க்யூசின் இங்கே இருக்கும். இங்கே ஒரு வெட் மார்க்கெட்டும் இருக்குது. இங்கே வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், மீட், ஃபிஷ், நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே வாங்கலாம். லெவல் 2 போனீங்கன்னா அங்கே ஒரு பெரிய டெக்ஸ்டைல் மார்க்கெட்டே இருக்குது. அங்கே இந்தியன் க்ளோதிங்ஸ் எல்லாமே அங்கே கிடைக்கும். இந்த வீடியோவும் ஒரு டீசர் தான். உங்களுக்கு தேக்கா மார்க்கெட் பற்றி ஒரு ஃபுல் டூரே நான் உங்களுக்கு தனி வீடியோவில் நான் போடுறேன். நான் இப்போ ஏன் இங்கே தேக்கா சென்டர் வந்திருக்குன்னா, நான் ஒரு டிஷ் நான் இங்கே ட்ரை பண்ண வந்திருக்கேன். சிங்கப்பூரில் ஆப்பம், தேங்காய் பால் ஆப்பம். இது என்னுடைய ஃபேவரட் இல்லை, ஆனால் கொஞ்ச நாளாகவே என் கூட வேலை செய்கிறவங்க நிறையா பேர் தேங்காய் பால் ஆப்பம் சாப்பிட்டேன், தேங்காய் பால் ஆப்பம் சாப்பிட்டேன்னு மாற்றி மாற்றி இந்த ஆப்பம் பற்றி பேசி பேசியே எனக்கு ஆப்பம் சாப்பிட்ற ஆசை வந்துருச்சு. இது வந்து சிங்கப்பூர்லேயே 1 of the best ஆச்சி ஆப்பக்கடை. இந்த ஆப்பக்கடை தான் டாப் ரிவ்யூ. இங்கே வந்து ட்ரை பண்ணுவோம் ஆப்பம் எப்படி இருக்குன்னு. இங்கே வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் அந்த ஆப்ப சட்டியில் செய்வாங்க. இங்கே சிங்கப்பூரில் ஆப்பத்தை இஷ்டத்துக்கு மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. எக் ஆப்பம், சாக்லேட் ஆப்பம், பனானா ஆப்பம், ஸ்ட்ராபெரி ஆப்பம், அது இதுன்னு. நம்ம பிளெயின் ஆப்பம் தான் சாப்பிட போகிறோம். பிளெயின் ஆப்பம் வித் தேங்காய் பால். இங்கே சிங்கப்பூர் மலேசியாவில் ஆப்பத்தை மட்டும் இல்லை, பரோட்டாவையும் விட்டு வைக்கல. பரோட்டாலையும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ப்ரெசன்டேஷன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப முக்கியம். நம்ம ஃபுட்டை ப்ரெசென்ட் பண்ணுறத வச்சே அந்த ஃபுட்டை சாப்பிட நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. இதுதான் நான் ரொம்ப நாளாக சாப்பிட்ற ஆசைப்பட்ட தேங்காய் பால் அப்பம். ஆரஞ்சு கலரில் என்னென்னு பார்த்தீங்களா, அது வெறும் சீனி. இங்கே சிங்கப்பூர் மலேசியாவில் சீனியில் ஆரஞ்சு கலர் போட்டு தான் கொடுப்பாங்க. அது ஏன்னே தெரியல. பேசிக்லி அது சீனிக்குள்ள அதே டேஸ்ட் தான். எந்த ரீசன்காண்டி கேசரியில் ஆரஞ்சு கலர் போடுறோமோ அதே ரீசன்காண்டி தான் இந்த சீனிலையும் ஆரஞ்சு கலர் போடுறாங்க. ஓகே, இப்போ அப்பம் எப்படி இருந்துச்சுன்னா, அப்பம் நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஆனால் தேங்காய் பால் இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா தேங்காய் பால் தானே மெயின் ஹைலைட்டே. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்காய் பால் அப்புறம் சாப்பிட ஆசையாக இருந்தால் உடனே அங்கே போய் சாப்பிடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் இங்கிலீஷில் பார்க்க ஆசைப்பட்டீங்களா, இல்லை இங்கிலீஷ் பேசுகிற உங்கள் தேங்காய் பால் அப்பாவோடைய ஃபேன்ஸ்க்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணோம்னா தாராளமாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயுமே இருக்குது. தேங்க்யூ.